எங்கே 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 பாட்டி காட்டாத பறிவு அம்மா அளிக்காத அமுது அக்கா திணிக்காத அறிவுரை தங்கை தராத பாசம் மங்கை மயக்காத அழகு சித்தி சொல்லாத கதை அத்தை அழைக்காத விருந்து மனைவி மறுத்த நேசம் அன்னி காட்டாத கண்ணியம் மகள் விடுக்காத கண்டிப்பு தோழி உணர்த்தாத புத்தி பேத்தி கொடுக்காத முத்தம் மருமகள் மறுக்காத கனிவு எங்கே 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 அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த குட்டி கவிதையோட இந்த மகளிர் தினத்தனைக்கு உங்களுக்கெலாம் ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி நான் வந்து சில விஷயங்கள் வந்து பேச போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல கட்டிங் மாஸ்டர் வந்து ஆகணும் அதாவது நல்ல ஒரு ப்ளவுஸ் கட்டிங் மாஸ்டர் வந்து நீங்கள் ஆகணும் அப்படின்னா நான் அதுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மாலாஸ் கட்டிங் சேனலில் வந்து இருக்குது அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு கட்டிங் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் எப்படிலாம் கட் பண்ணால் கட்டிங் மாஸ்டர் வந்து ஆகலாம் நீங்கள் பண்ணுற கட்டிங் கரெக்டாக தான் நீங்கள் பண்ணுற ஸ்டிச்சிங்கும் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அதில் ரொம்ப கிளியராக வந்து சொல்லியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது இப்போ நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா ஒரு ப்ளவுஸ் வந்து அளவெடுக்க தெரியணும் அதை கரெக்டான முறையில் அளவெடுக்கணும் ஒரு ப்ளவுஸ் அளவெடுக்கிறது அப்படின்னா சாதாரணமாக அளவெடுக்கிறது மேலோட்டமாக அளவெடுக்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ப்ளவுஸ் அப்படின்னா அதை வந்து ஒரு உயிர் மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா நம்ம அந்த ப்ளவுஸுக்கு உயிர் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அளவெடுக்கிறது தான் ஒரு பிளவுஸுடைய உயிர் அப்படின்னு நான் வந்து சொல்வேன் நீங்கள் ப்ளவுஸ் அளவெடுக்கிறது கரெக்டான முறையில் அளவெடுத்துட்டு அந்த முறையை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கட்டிங் வந்து பண்ணணும் இப்போ நம்மக்கிட்ட உயிர் வந்து இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு என்ன உயிர் இருக்கும்போது நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் அதுபோல் நீங்கள் அளவு வந்து கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது அந்த அள்ள எடுத்த அளவுகளை வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டால் கூட இதுக்கு அடுத்தது இது தான் கட் பண்ணணும் இதுக்கு அடுத்தது இந்த அளவு தான் வைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் டக்கு டக்குன்னு வந்து சொல்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அந்த கட்டிங் வந்து அப்படியே உங்கள் மனசில் போய் ஆழமாக பதியும் போது தான் உங்களால் ஒரு கட்டிங் மாஸ்டர் வந்து ஆக முடியும் இப்போ நான் வந்து ஒரு கட்டிங் மாஸ்டர் வந்து ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நாள் போராட்டம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா நான் இந்த ஃபீல்டில் வந்து இருக்கிறேன் எனக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப போராடி தான் எனக்கு பெருசா தைக்க தெரியாது நான் தைக்கிறது தப்பா இருக்கும் சின்ன சின்ன அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதை எல்லாம் நான் அப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக எனக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை மாதிரி தான் சில பிரச்சனைகள் எனக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப ஆகி நான் இதை இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆர்வத்தை அதில் முழுசாக வந்து ஈடுபாடு செய்யும்போது தான் என்னால் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஃபீல்டில் இன்னும் வரைக்கும் இன்னும் நிலச்சி வந்து என்னால் இருக்க முடியுது நான் இன்றைக்கும் வந்து பல பேருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என்னால் முடியுது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னோட போகக்கூடாது என்னே மாதிரி இன்னும் இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் வரணும்னு ஆசையாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து சின்ன ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் அதனால தான் என்னுடைய கட்டிங்கில் நான் தொடர்ந்து வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் அப்படின்னா அதை ப்ராப்பராக வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் ப்ளவுஸில் வந்து பலவிதமாக வந்து அளவெடுக்கலாம் எடுக்கலாம் அதை வந்து ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொருத்தர் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு டைப்புமே கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் சின்ன சின்ன வித்தியாசம் மட்டும்தான் வந்து இருக்கும் எல்லா அளவுகளும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு கட்டிங்க்கும் சின்ன சின்னதாக வந்து ஒரு வித்தியாசம் வந்து இருக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது அரை இன்ச்சுக்குள்ளே தான் வித்தியாசம் வந்து இருக்கும் இப்ப நீங்க வந்து ஒரு டெய்லர் ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கும் பசங்க குழந்தைங்க இருப்பாங்க ஸ்கூல் அனுப்பணும் தான் வந்து நம்ம நம்ம வேலையவே பார்க்க ஆரம்பிக்கணும் இப்ப காலையில் எழுந்திரிச்சா நம்ம எல்லாேருக்கும் வந்து வீட்டு வேலைகள் இருக்கும் அதை அப்புறம் தான் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து குழந்தைங்க ஸ்கூல் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நம்மளோட வேலைகளுக்குள்ளேயே வருவோம் நீங்கள் இப்போ டெய்லர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வேலைகள் நீங்கள் வீட்டில் மட்டும்தான் இருக்கீங்க என்னால் வெளியிலலாம் போய் வேலை பண்ண முடியாது என்னால் வீட்டில் தான் இருக்க முடியும் நான் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அடித்து சொல்லுவேன் தாராளமாக சம்பாதிக்கலாம் இப்போ நான் இந்த டெய்லரிங் ஃபீல்டில் வந்து இருக்கிறேன் அப்படின்னா இப்போ என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் எதனாலேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய கஸ்டமர் வந்து இருக்கிறாங்க நிறைய கஸ்டமர் இருக்கும்போது நம்மளால் தொடர்ந்து வந்து இதை சாதிச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்போ அந்த கஸ்டமரை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னு வந்து கேட்டிங்கன்னா நம்மளுடைய பிளவுஸோடைய கட்டிங் ஸ்டிச்சிங் தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பிளவுஸோடைய ஃபிட்டிங் தான் அந்த ஃபிட்டிங் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கே இருந்தாலும் நம்மளை தெரியும் வந்து கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து கொடுப்பாங்க நீங்கள் வீட்டில் இதுக்காக ஷாப் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வீட்டில் இருக்கும்போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி கரெக்டான முறையில் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டைமுக்கு கொடுக்கறது நீங்கள் என்ன டேட் சொல்கிறீங்களோ அந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நீங்கள் கொடுத்துடணும் இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாவே நீங்கள் வந்து ஒரு நல்ல டெய்லர் வந்து ஆயிரலாம் அதாவது கட்டிங் பிளவுஸை நல்லா அளவெடுக்க தெரிஞ்சு நல்லா கட் பண்ண தெரிஞ்சுதுன்னா நம்மனால கரெக்டான ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க முடியும் அப்போ நம்மளுடைய கஸ்டமர் எதிர்பார்க்குற மாதிரி நம்மளால் ஒரு ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் அப்படி பண்ணும்போது அந்த கஸ்டமர் கண்டிப்பாக நம்மளை விட்டு போக மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் போடுற எஃபெக்ட் தான் உங்களை வந்து மென்மேலும் மேலே கொண்டு போகும் நீங்களே அதை அசால்ட்டாக பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ நம்மளை மேலே வந்து வந்து உயர்த்தாது நம்ம அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணி தான் ஆகணும் நமக்கு ஃபேமிலி இருக்குது குழந்தைங்க இருக்காங்க எல்லாத்தையும் பார்க்கணும் பிளஸ் அது கூட நம்மளோட வேலைகளையும் சேர்த்து வந்து பார்க்கணும் அடுத்தது நம்ம வீட்டில் தான் வந்து ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் ஒரு அசால்ட் அவங்களுக்கு ஓகே நம்ம என்ன ஷாப்பாக வச்சுருக்கோம் நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு இவ்வளோ தானே வாங்குகிறோம் போதும் இந்த ப்ளவுஸ் இந்த நம்ம நம்ம வாங்குற ரேட்டுக்கு இந்த மாதிரி தைச்சா போதும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க அது கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஷாப்பில் தைச்சாலும் சரி நீங்கள் வீட்டில் தைச்சாலும் சரி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ளவுஸோடைய ஃபினிஷிங்கும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கணும் நீங்கள் கஸ்டமர் ப்ளவுஸ் வாங்கி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்க ஓகே அந்த ப்ளவுஸை கண்டிப்பாக நீங்கள் சுருக்கியிருப்பீங்க அப்போ என்ன பண்ணனும் நம்ம அதை நீட்டாக அயர்ன் பண்ணி லாஸ்ட்டாக அவங்க கையில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அவுட்லுக் தான் அவங்க மறுபடியும் உங்கக்கிட்ட வந்து அந்த கஸ்டமரை சேர்க்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பண்ணாமல் பண்ணுற வேலையை முழு மலசோடு நம்ம அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து அதை கண்டிப்பாக மேலே கொண்டுக்கிட்டு போகும் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா இதில் ஈடுபாடோடு இருக்கிறவங்க சில பேர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக அதை வந்து விட்டுருவாங்க இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லை எந்த பிஸ்னஸ்க்குமே நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதை வந்து முழு ஈடுபாட்டோடு செய்யும்போது தான் நம்ம அதில் வந்து கண்டிப்பாக நிலச்சி நிற் நிற்க முடியும் நம்மளால் இப்போ இந்த மகளிர் தின வாழ்த்துக்களில் என்னால் ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன் கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு இது வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோ தான் எனக்கு வந்து ரொம்ப இது பத்தி பேசுறது அப்படிங்கிறது தெரியல ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதும் நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக் என்ன நீங்கள் வீட்டில் இப்போ தைக்கிறீங்க அப்படின்னாலும் ஷாப்பில் தைக்கிறோம் அப்படின்னாலும் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு தாட் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இப்போ சொன்னது வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்போவுமே எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டிலையே இருக்கணும் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் ஓகே நம்ம ப்ளவுஸ் நல்லா கற்றுக்கிட்டோம் அவ்வளோதான் அதோடு நிறுத்திடக்கூடாது அதுக்கடுத்தது இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு தேடல் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கணும் இப்போ எனக்கு வந்து நிறையா ப்ளவுஸ் கட்டிங் தெரியும் நல்லா ஸ்டிச்சிங் தெரியும் ஆனால் இருந்தாலும் எனக்குள்ளே நிறைய தேடல் வந்து இருந்துகிட்டே இருக்குது இதுக்கு இன்னும் என்ன பண்ணணும் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் நம்ம வந்து ஒரு நம்மளுடைய பிஸ்னஸில் மேலே வரணும் அப்படின்னா நம்ம ராப் அகலாக நம்மளுடைய நினைப்பு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே தான் இருக்கணும் எந்த நேரமும் நம்ம வந்து நம்மளோட வேலைகளையும் பார்க்கணும் அதுவும் பார்த்துட்டு அதுக்கடுத்தது நாம் பண்ணுற பிஸ்னஸையும் வந்து பார்க்கணும் ஃபேமிலியும் ரொம்ப முக்கியம் அதே சமயம் பிஸ்னஸும் ரொம்ப முக்கியம் ஒரு லேடி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது என்ன மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் அது இது வந்து நம்ம வீட்டில் இருந்து பண்ணாலும் சரி இல்லை ஷாப்பில் போய் பண்ணாலும் சரி நமக்கு கண்டிப்பாக வந்து ஏன்னால் வந்து இப்போ ஜென்ஸ் வந்து எடுத்திங்கன்னா அவங்க வந்து ஒரே வேலை தான் ஆஃபீஸ் போவாங்க வருவாங்க அதோடு முடிஞ்சுது ஆனால் ஒரு லேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை செய்கிற லேடியாக இருந்தாலும் வீட்டில் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னாலும் இல்லை வெளியில் போயிட்டு வர லேடியாக இருந்தாலும் என்ன மாதிரி ஷாப் வச்சிருக்கிறவங்க மற்ற எதுவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க யாராக இருந்தாலும் சரி பொதுவாகவே லேடிஸ் அப்படின்னா வீட்டு வேலையும் பார்க்கணும் ப்ளஸ் அதோடு அவங்க ஆஃபீஸ் வேலையும் சேர்த்து பார்க்கணும் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேலை செய்கிறோம் அது எல்லாத்தையும் நம்மளால் வந்து கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து ரெண்டு வேலைகள் மூணு வேலைகள் எல்லாமே இழுத்து போட்டு நம்மளால் வந்து செய்ய முடியும் அந்த டைமில் நமக்கு எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி டெய்லரிங் மட்டும்தான் அப்படின்றத நான் பேச வரல மற்ற எல்லா தொழில் எந்த ஒரு தொழில் நம்ம செஞ்சாலுமே அதை முழு ஈடுபாட்டோடு செய்யும்போது தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து வர முடியும் ஓகே இது நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கட்டிங் தெரிஞ்சிருச்சு இந்த ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நிறுத்தாமல் அதுக்கடுத்தது இன்னும் இதில் என்ன பலகலாம் அதுக்கடுத்தது இன்னும் இதில் நிறைய என்ன விஷயங்கள் இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அதை கற்றுக்கணும் அடுத்தடுத்து நமக்கு வந்து யோசனை போய்கிட்டே இருக்கணும் அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு பெரிய தொழில் அதிபராக வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மேல மேல போய்கிட்டே இருக்கும் மேல மேல யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஓகே நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்திடக்கூடாது இன்னுமே எனக்குள்ளும் பார்த்தீங்கன்னா தேடல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கும் போது தான் நம்ம லைஃப்பில் வந்து கொஞ்சமாவது வந்து மேலே போய்கிட்டே இருக்க முடியும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் ஷாப்பில் என்னுடைய ஆஃப்லைன் கிளாஸில் எல்லாருக்கும் ஒரு ஏடி ஏணிப்படி மாதிரி தான் நான் வந்து இருந்துட்டுருக்கிறேன் ஏ இது நான் ஒரு ஏணிப்படியாக இருக்கிறதா ரொம்பவே பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா அது மேலே ஏறி போகிறவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் நிறைய பேர்த்த வந்து மேலே முடியுது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்பவே வந்து அதை பெருமையாக வந்து ஃபீல் பண்றேன் நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க வீட்டில் இருந்து பண்ணினாலும் அதை வந்து கரெக்டான முறையில் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணணும் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதுல வந்து கண்டிப்பாக வந்து போட்டி பொறாமல் இருக்கக்கூடாது நம்ம பண்ணுற தொழில் நம்ம நம்ம வேலையை மட்டும் பார்த்தா போதும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தேவையில்லை சில பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க டெய்லரிங் அப்படின்னா அது வந்து படிக்காதவங்க செய்கிற வேலை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க அது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது ஏன் படிக்காதவங்க தான் வந்து டெய்லர் வேலை செய்கிறாங்களா அப்படி கிடையாது எல்லாமே தெரிஞ்சவங்களும் டெய்லர் வேலை செய்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க தைக்கிற வேலை தான் பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லி ஒரு சீப்பாக பார்க்குற மாதிரி சீப்பாக நினைக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க சம்பாதிக்கிறத விட டெய்லர் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவங்க இன்னும் அதிகமா வந்து அதுல வந்து லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால எந்த ஒரு வேலையும் நம்ம வேலை அப்படின்னா அதை நாம் தான் எடுத்து பார்க்கணும் அதை நாம் தான் மேலே கொண்டு போகணும் அதுக்கு நம்மளால் என்ன எவ்வளோ எஃபெக்ட் வந்து போட முடியுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து போடணும் உங்களுடைய எண்ணம் முழுவதும் உங்களுடைய தொழில் மேலையும் கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணம் எல்லாம் நம்ம குடும்பத்து மேலே இருக்கும் அதுக்கு அடுத்தது நம்ம தொழில் மேலே வைக்கணும் அப்படி வைக்கும்போது தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து வர முடியும் என்னால் அவ்வளோதான் இது தான் பண்ண முடியும் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம இதோட நிறுத்திடாமல் நம்மளுடைய தொழிலை நம்ம இன்னும் மென்மேலும் மேலே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நிறையா ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படி பண்ணும்போது தான் நம்ம அதில் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் முன்னேறி வர முடியும் சின்னதாக பேசணும்னு ஆரம்பித்தேன் ஆனால் வந்து ரொம்ப நிறையா பேசிட்டேன் போல் ஓகே என்னுடைய சின்ன சின்ன மோட்டிவேஷன் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கறத நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணுற தொழிலை மென்மேலும் மேலே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுங்க உங்களனால ஒவ்வொரு நாளும் வந்து சாக்கு போக்கு சொல்கிறது அடுத்தது வந்து என்னால் முடியல இன்னைக்கு டைம் இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வேலையை தள்ளி போட்டுட்டுருக்காமல் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி நான் வந்து டெய்லரிங்கை பற்றி மட்டும் சொல்லலை எந்த ஒரு தொழில் நம்ம எந்த ஒரு வேலை பண்ணாலும் சரி அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறது அந்த மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா போதும் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகலாம் இந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்